விஜய் மகேஸ்வரி அவர்களோட பையன் கேஷவ் 10th பாஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் விஜய் மகேஸ்வரி ரொம்பவே ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருக்காங்க. அவர் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சன் மியூசிக்கில் ஆங்கராக தன்னோட பயணத்தை தொடங்கி ஏகப்பட்ட ஷார்ட் ஃபிலிம் ஃபிலிம் சீரியல்ஸ் அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில் தன்னோட வரவேற்பை பெற்றவங்க தான் விஜய் மகேஸ்வரி. இவங்களோட பையன் கேஷவ் இவங்க சிங்கிள் பேரண்டாக தான் தன்னோட பயணம் வளர்த்து வந்துட்டுருக்காங்க. கேஷவ் சென்னையில் ரொம்பவே ஃபேமஸான ஸ்கூலில் தான் தன்னோட 10th படித்து வந்துட்டுருக்காரு. ரொம்பவே நல்லா படிப்பார் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இவர் இந்த தடவை நடந்த பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருக்காரு அண்ட் அதோட ரிசல்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளியாகி இருந்துச்சு. அதில் கேஷவ் அவர்கள் ரொம்பவே சூப்பரான ஒரு மார்க்கை ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 500க்கு 451 மார்க் அவர் எடுத்திருக்காரு. இண்டிவிஜுவலாக சொல்லணும் அப்படின்னா தமிழில் 90 மார்க் எடுத்திருக்காரு, இங்கிலீஷில் 92 எடுத்திருக்காரு, மேக்ஸில் 91 எடுத்திருக்காரு, சயின்ஸில் 88 எடுத்திருக்காரு அண்ட் சோசியல் சயின்ஸில் 90 எடுத்திருக்காரு. ஓவராலாக டோட்டல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 451 மார்க் வருது. ரொம்பவே ஒரு நல்ல மார்க் அப்படின்னு தான் சொல்லணும். தன்னோட பையன் பாஸ் ஆனதை விஜய் மகேஸ்வரி அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் அவரோட மார்க்கையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதை பார்த்ததுக்கப்புறம் விஜய் மகேஸ்வரோட ஃபேன்ஸ் ஒரு சிலர் அவரோட மார்க் ஷீட்டை அப்படியே ரெடி பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு மார்க் ஷீட் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு நிறைய பேர் அவங்களுக்கு தன்னோட வாழ்த்துக்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சிங்கிள் பேரண்டாக குழந்தையை வளர்க்குறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுலேயும் பொண்ணாக இருந்து வளர்க்குறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். நீங்கள் அதை ரொம்பவே சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட பையன் 10th இல்லை 12th இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் படிக்கணும், கற்றுக்கணும், லைஃப்ல நல்லா வரணும் அப்படிங்கிற மாதிரி தன்னோட வாழ்த்துக்களை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க கோட் படத்தோட ஆடியோ லான்ச் வெளிநாட்டில் தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்களோட இயக்கத்தில் விஜய் அவர்கள் நடிச்சு வந்துட்டு இருக்க படம் தான் கோட். இந்த ஒரு படம் விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு. சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் அப்படிங்கிறதுனால ரசிகர்கள் மாநாடு மாதிரி இருக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இருந்து வந்துட்டு இருக்காங்க. படத்தோட கடைசி ஷெட்யூலுக்காக விஜய் சார் துபாய் போயிருக்காரு. ரொம்பவே விறுவிறுப்பாக பணிகள் நடந்து வந்துகிட்டு இருக்கு. செப்டம்பர் 5ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதற்கிடையில் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு, ஓரளவு நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. ரெண்டாவது சிங்கிள் எப்போ வரும், இசை வெளியீட்டு விழா எப்போ வரும் அப்படின்னு ரசிகர்கள் அவளோட காத்துட்டு இருந்தாங்க. அதை பற்றின ஒரு அப்டேட் ரீசெண்டாக வந்திருந்தது என்ன அப்படின்னா, விஜய் சார் இந்த ஒரு ஆடியோ லான்ச்சை மலேசியாவில் வைக்கிறதா பிளான் பண்ணியிருக்காராமா. அண்ட் இதனால் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் ஏற்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, விஜய் சார் அரசியலுக்கு போகிறதுனால சினிமாவை குறைக்க போகிறேன், இல்லை மொத்தமாகவே விட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படி பார்க்கும்போது இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்க இந்த கோட் அண்ட் அதுக்கப்புறம் அவர் பண்ண போகிற தளபதி 69 இந்த ரெண்டு படம் தான் இருக்குது. அண்ட் ரெண்டே படம் தான் பண்ண போகிறாரு. அதை நம்ம தமிழ்நாட்டில் ஆடியோ லான்ச் வச்சா என்ன, மலேசியாலாம் வச்சா நாங்கள் எப்படி அவரை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் சோகமாக்கியிருக்காங்க. இப்போதைக்கு இது ஒரு நியூஸாக மட்டும்தான் வந்திருக்கு, அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக வரலை. ரசிகர்களோட வேண்டுகோளுக்கு என்னங்க, தளபதி விஜய் அவர்கள் அவரோட கோட் படத்தோட ஆடியோ லான்ச்சை தமிழ்நாட்டில் வச்சாரு அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நிறைய ரசிகர்கள் அவரை போய் பார்ப்பாங்க. அண்ட் இன்னும் ரெண்டே படம் தான் இருக்குன்னு ஏற்கனவே ரொம்ப சோகமாக இருக்காங்க. அது இவங்களுக்கு ஒரு ட்ரீட்டாக அமையும் நான் நினைக்கிறேன். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பற்றி நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.